கர்த்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் ஆதி முதல் அந்தம் வரை வேதத்தினுடைய வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறதில் கிருபையின் காலத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் கிருபையின் காலம் எப்படி நியாயப்பிரமாண காலத்திலிருந்து அது கிருபையின் காலமாய் நமக்கு மாறி வந்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்து, நமக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வைத்து, நமக்கு புதிய ஒரு சபையின் காலத்தை, கிருபையின் காலத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற பாவமில்லாத காலத்தை காட்டிலும், மனசாட்சியின் காலத்தை காட்டிலும், மனித ஆட்சியின் காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிற தேவனை அறியாத மக்களுடைய நாட்களை காட்டிலும், நியாயப்பிரமாணத்தை காலத்தை காட்டிலும், அந்தி கிறிஸ்துவின் காலத்தை காட்டிலும், ஆயிர வருட அரசாட்சியின் காலத்தை காட்டிலும், கிருபையின் காலம் மிகவும் விசேஷமான காலம். ஏன் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே அந்த கிருபையின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆயிர வருஷ அரசாட்சி காலம் மிகவும் அருமை அல்லவா? ஆம், அது மிகவும் அருமைதான். ஆனாலும் இயேசுவை போல பரிபூர்ணம் அடைகிற மனிதர்கள் எந்த காலத்தில் என்று சொல்லி பார்ப்போமானால் அது கிருபையின் காலம். இயேசுவை போல மாறுகிற காலம், கிறிஸ்தனுடைய மனவாட்டியாய் மாறுகிற காலம் என்று சொல்லி காணப்படுகிற அந்த காலம், இந்த கிருபையின் காலம், சபையின் காலம். எனவே இதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அருமையான காலம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்படிக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பின்பான இந்த காலம் மிகவும் அருமையான காலமாய் காணப்படுகிறது. இதுவே உன்னதமான இந்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்கிற காலங்களிலே மிகவும் அருமையான காலம் இந்த காலமே என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் கிருபையின் காலம் என்பது இந்த பூமியிலே இருளில் வாழ்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காலம் இந்த காலமாய் இருக்கிறது. நாம் போன வாரத்தில் பார்த்தோம் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் குறித்து அங்கே சொல்லப்பட்ட அந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிற அந்த வெளிச்சமே இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே உதித்தார். அவர் இந்த பூமியிலே உதித்து வரலாற்றை இரண்டாக பிரித்தார் என்று சொல்லியும் பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக. உலக வரலாறை இரண்டாக பிரித்த இயேசு கிறிஸ்து இதை ஒரு மனிதனாலும் மாற்றி போட முடியாதபடிக்கு அவர் வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலமாய் அவர் உதித்திருக்கிறார். இதற்கு முன்பாக இருந்த காலங்கள் பாவமில்லாத காலம், மனசாட்சியின் காலம், மனிதாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், அந்த காலத்தையும் அதற்கு பின்பாக வந்த இந்த கிருபையின் காலத்தையும் பிரிக்கிற ஒரு நாளாய் அவருடைய பிறப்பு காணப்பட்டது. அவர் நமக்காக பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்து மரித்து உயிரோடு எழுந்த அந்த நாட்கள் அது வரலாற்றை இரண்டாக பிரித்த ஒரு நிகழ்வாய் நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். இந்த வரலாறும் இந்த உலகத்தில் இன்றைக்கு 2021வது ஆண்டு கடைசி பகுதி என்று சொல்லி சொல்லுவது அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை வைத்து பிரிக்கப்பட்ட வருடமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 2வது பகுதியாக பிரிக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி பிரிக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முந்தின காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள். முந்தின காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கும் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை பிரமாணத்திற்கும் உள்ள வித்தியாசங்களிலே ஒரு முக்கியமான வித்தியாசங்களில் ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். முந்தின காலத்தில் அங்கே பிரமாணம் கொடுக்கப்பட்டது. லேவியராகமும் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது
அன்றைக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவன் அந்த நியாய பிரமாணத்தின்படி பிழைப்பான். அங்கே சொல்லப்பட்ட கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறபடியினாலே அதிலே பிழைப்பான். நியாய பிரமாணம் பழுதொன்று பழுது உள்ளதல்ல, குறைவுள்ளது. அது பழுதுள்ள ஒரு காரியம் அல்ல, அது நிறைவு பெறாத ஒரு காரியம். எனவே அந்த நியாய பிரமாணத்தின்படி ஒருவன் வாழ்வானால் அவன் பிழைப்பான் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்து காரியம். அது லேவியராகவும் 18:5 நாம் அப்படியாய் வாசிக்கிறோம். ரோமர் 1:17 வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இது இவைகளை செய்கிறபடியினாலே பிழைப்பான் என்பதற்கு பதிலாக இன்றைக்கு விசுவாசிக்கிறபடியினாலே பிழைப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிற புதிய பிரமாணம் அதுவே கிருபை பிரமாணம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனவே விசுவாசத்தினாலே பிழைக்கிற ஒரு பிழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்டதல்ல. நியாயப்பிரமாணம் அதன்படி செய்கிறவர்கள் அதனாலே பிழைப்பார்கள். இங்கே விசுவாசிக்கிறவர்களே பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பரிபூர்ணத்தை அடைவார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் விசுவாசித்தது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவன் விசுவாசத்திலே பூரணனாய் மாறினான். அதுபோல இன்றைக்கு விசுவாசத்தினால் பிழைக்கிற ஒரு பிழைப்பு. ஆபகுக் தீர்க்கதரிசி அதை குறித்து 2:4 அதே காரியத்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் எழுதின நிருபம் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் அது யாருக்கு என்று சொல்லி பார்ப்போமானால், உபாகமத்தின் புஸ்தகம் 5:3 அங்கே சீனாய் மலையிலே இயேசு கிறிஸ்து தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு அவர் 10 கட்டளைகளையும் அதோடு கூட மற்ற எல்லா நியாயப்பிரமாணத்தின் காரியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற உபாகமம் 5:3 நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், இங்கு நிற்கிற உங்கள் எல்லாரோடும் கூட பண்ணின உடன்படிக்கை, அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை, தேவன் பேசின வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் உரிய உடன்படிக்கை பழைய ஏற்பாடு. அப்போஸ்தலர் 10:15 அதோடு கூட இருக்கிற முன்பின் பகுதிகளை நாம் வாசிப்போமானால், அங்கே தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தமாய் எண்ணாதே என்று சொல்லி அங்கே பேதுருவுக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஜாதியாராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உரியது இந்த கிருபையின் காலம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காலங்கள் அந்த நியாயப்பிரமாண காலம், அது இஸ்ரவேல் மக்களுக்குரியது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் அது எல்லா ஜாதிக்கும் உரியது. ஹல்லேலூயா. உபாகமத்தின் அதே போல தொழுது கொள்ளுகிற, தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்தை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 12:14 நான் வாசிக்கும் பொழுது, தேவனை தொழுது கொள்வது அவருடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது அவருடைய ஆலயம் இருக்கிற அந்த இடத்தில் மாத்திரமே தேவனை தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே சமாரியா ஸ்திரீ இடத்துல சொல்லும் பொழுது யோவான் 4:21-22 சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே முன்னால் இருந்த நியாயப்பிரமாணம் அது ஒரு இடத்துல, இன்றைக்கு அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் எங்கு இருந்ததோ அல்லது தேவனுடைய ஆலயம் இருந்து அது எருசலேம் இல்லையோ போய் தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கோ பிதாவை எல்லா இடங்களிலும் தொழுது கொள்கிற காலமாய் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்க, ஆடுகளை பலியிடுவது, மாடுகளை பலியிடுவது, பறவைகளை பலியிடுவது என்று சொல்லி பல பலிகளை குறித்து, தானியங்களை பலியாய் கொடுப்பது என்று சொல்லி எல்லாம் நாம் பல பலிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி ரத்தம் சிந்தப்பட வேண்டியது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் 14-18 வசனங்களிலே அந்த அதிகாரத்தில் பல பகுதிகளை நாம் வாசித்து பார்ப்போமானால், இன்றைக்கு பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார், பலமுறை அல்ல. அன்றைக்கு ஆடு மாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக அவர்களவர் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் பலியிடப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கோ ஒரே பலியினாலே உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களும், இயேசு கிறிஸ்துடைய பலியினாலே எல்லா பாவங்களும் அது கழுவப்படுகிறது. ஹல்லேலூயா என்று சொல்லி எல்லாம் நாம் வேதத்திலே முந்தின காலத்திற்கும் இந்த காலத்தில் கிருபையின் காலத்தில் இருக்கிற காலத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட இந்த இயேசு யார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்போமானால் அது ஒரு பிரயோஜனமான ஒரு கேள்வியாக இருக்கும். யார் இந்த இயேசு? இயேசுவை குறித்து நாம் எல்லாருக்கும் அநேக காரியங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் முக்கியமாய் ஒரு சில காரியங்கள் நாம் இந்த இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக பிறந்தவர் என்று சொல்லி சொன்னாலும், அவர் நம்முடைய பாவத்தை நீக்கி இரட்சிப்பதற்காக பிறந்தார் என்பது நாம் அறிந்திருந்தாலும், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிந்திருந்தாலும், அவர் தேவன் என்று சொல்லியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம், அவர் பாவத்தை நீக்கும்படிக்கு பிறந்தார் என்று சொல்லி தேவதூதனால் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே லூக்கா 2வது அதிகாரத்தில் தேவதூதர்கள் அங்கே மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் பொழுது கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க, கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது மேசியா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டவர், அவர்தான் இந்த இயேசு என்று சொல்லி நாம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மார்க்கில் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அவர் ஞான ஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது இவர் நேசகுமாரன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம், தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி தேவன் அவரை குறித்து அநேக காரியங்களை தேவதூதர்கள் மூலமாகவும் தேவனாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் மிகவும் முக்கியமான காரியம். இந்த வசனங்கள் மிகவும் மிகவும் தேவையானவைகள். அதில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று எல்லாம் அங்கே பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி சொல்லுவது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தை, அது இயேசு. எனவே இயேசு என்று சொல்லி சொல்லும் பொழுது, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லும் பொழுது, அது ஏதோ ஒரு மனிதன் அல்ல, அவர் ஆதி முதல் இருந்தவரே. ஹல்லேலூயா. ஆதி முதல் இருந்தவரே. வார்த்தையை அங்கே, அவ்வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் இன்றைக்கு மனித உருவமாக வெளிப்பட்டு நம்ம மத்தியிலே இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே நடந்தார். அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தார். அந்த வார்த்தை தான் மாமிசமாகி, ஹல்லேலூயா, அவர் இங்கே வந்தார். உண்டாக்கப்பட்ட இந்த பூமியில உண்டாக்கப்பட்டது எல்லாம் அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் வாசித்தது போல, இயேசுவே அந்த வார்த்தை என்று சொல்லி இந்த யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். எனவே அவர் வார்த்தை என்று சொல்லி சொல்லுவது நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாக, அவரை குறித்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. யார் இந்த இயேசு? அவர் தேவனாயிருக்கிறார், தேவனோடும் இருந்தார், தேவனாயும் இருந்தார்.
அவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர் வார்த்தையினாலே தேவன் வானத்தையும் பூமி அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி சொன்னது போல, இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த கிறிஸ்து இயேசு என்று சொல்லி சொல்லுகிறவர் அந்த வார்த்தையே. இவர் மனிதனிடத்தில் பிறக்காமல் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். கலாத்தியர் 4:4-5 சொல்லுகிறோம். நாம் ஆதியாகமும் 3:15 நாம் வாசித்தோம், ஸ்திரீனிடத்தில் பிறக்கிற வித்து ஸ்திரீயின் வித்து. ஹலலுயா. இது ஒரு மனிதனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல, ஒரு மனிதனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல, இவர் கன்னியினிடத்தில் பிறந்த தேவகுமாரன் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் எந்த காரியத்தையும் நாம் புரியாதபடிக்கு இருப்போமானால், இந்த உலகத்தில் இயேசு ஏதோ ஒரு மகான், அவர் பிறந்தார், பெரிய நல்ல காரியங்களை செய்தார் என்று சொல்லி, அவரை ஏதோ ஒரு பெரிய நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி, இந்த உலகத்தில் பிறந்த நல்ல மனிதர்களோடு கூட அவரையும் ஒருவராய் நாம் ஒப்பிட்டு அவரை கழித்து போடுவோம். ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு இயேசு அவர் ஆதியில் இருந்து வார்த்தையா இருந்தவர், இன்றைக்கு நமக்காக வானத்தில் இருக்கிற அந்த வார்த்தை பூமிக்கு மனிதனாக வந்து நமக்காக இரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். ஹல்லேலூயா என்பதை நாம் ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 8:58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதுகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையான தேவன் பிள்ளை, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஏதோ நான் இந்த பூமியில் நான் மேரிக்கு பிறந்தவன் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. அவர் அப்படி யோசிக்கக்கூட இல்லை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அப்படி தான் யோசிக்கணும். நான் ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறந்தவன் என்று சொல்லி, பிறந்தவள் என்று சொல்லி யோசிக்க வேண்டியது அவசியம், அதுதான் உண்மை. ஆனால் இயேசு மட்டும் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாம் 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர். 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஆபிரகாம், அவரை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு முன்பாகவே நான் இருந்தேன். ஏனென்றால் அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர். நாம் யோவான் சுவிசேஷம் 1:10 வாசித்தது போல, அவராலே தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, அவருடைய வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. எனவே அவரே வார்த்தை, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டிகர், அவர் நம்மை உண்டாக்கினவர், அவரை யாரும் உண்டாக்கவில்லை, அவர் தேவனுடைய வார்த்தையாய் தேவனாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியே அவர் அந்த இயேசு நமக்கு, அவர் இந்த பூமியிலே அவர் வார்த்தையாய் இருந்தவர், அவர் பூமியிலே நமக்காக உதித்து நமக்காக மரித்து நமக்காக இரத்த சிந்தி நமக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பரலோகத்திலே பிதாவோடு கூட இருக்கிறவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அநேகர் இந்த பூமியிலே சொல்லுவது ஒன்று என்னது என்றால், இயேசு என்பது ஒரு கதை, இயேசு என்பது ஒரு கதை. அவரை இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுளுடைய அவதாரங்கள் என்று சொல்லி கதைகள் இருக்கலாம், அதுபோல இதுவும் ஒரு கதை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிளில் சொல்லி இருக்கிற மாதிரி வரலாற்று குறிப்புகளோடு இந்த உலகத்தில் எந்த அவதாரங்களும் பிறந்ததில்லை. இந்த உலகத்தில் பிறந்த அவதாரங்களை குறித்து அப்படிப்பட்ட அவதாரங்கள் பிறக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பும் கதை கிடையாது, அதற்கு பின்பும் ஒன்றும் கிடையாது. அவர்கள் எந்த நாளிலே பிறந்தார்கள் என்பதற்கும் சரியான வரலாற்று குறிப்புகளும் கிடையாது. ஏதோ தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அப்படிப்பட்ட குறிப்புகள். ஆனால் இயேசுவோ வரலாற்றில் கரெக்டாக இந்த நாளில் இப்படி பிறந்தார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக வரலாற்று குறிப்புகள் நிறைந்த ஒரு மனிதராக இந்த பூமியிலே பிறந்தார். சுவிசேஷங்களின் வரலாறில் நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 2:1 ஒரு சில வரலாற்று குறிப்புகளை மாற்றணும் பார்ப்போம். இயேசு இந்த பூமியில் இருந்த அந்த 33 வருடங்கள்
எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரை என்று சொல்லி வரலாறு சொல்லுவதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 2:1 வாசிக்கிறோம். 1-2 வசனங்களே, அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. இல்லை, ஒரு முக்கியமான குறிப்பு பாருங்கள், உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதணும். உலகத்தில் அன்றைக்கு இருந்த ரோம் அரசர் சொன்னார், உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நானா இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி, இன்னைக்கு நம்ம நாட்டிலலாம் சென்சஸ் எடுக்கிறது போல் எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் அவங்கவங்க இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் அப்படிங்கிறது அங்கே குடிமதிப்பு எழுதுதல். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும். இது அகஸ்து ராயன் என்று சொல்லி ஒரு ராஜா, ராயன் என்றால் ராஜா, அகஸ்து என்கிற ஒரு ராஜாவின் நாட்களிலே கட்டளை பிறந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாசரேத் ஊரிலிருந்து மரியாளை நாசரேத் ஊரிலிருந்து அங்கே பெத்லேஹேம் என்கிற ஊருக்கு அங்கே அழைத்து கொண்டு போன அந்த நேரத்தில் தான் பெத்லேஹேமிலே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனவே வரலாற்றில் ஒரு முக்கியமான அந்த முதல் குடிமதிப்பு என்று சொல்லி எழுதப்படுகிற ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நேரத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் லூக்கா 3:1 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்த நாட்களிலே அவர் அவருக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் என்கிறவன் அங்கே யோர்தானுக்கு பக்கத்தில் அந்த வனாந்திரத்தில் அவர் கூப்பிடுகிற அவனுடைய சத்தம் உண்டான அந்த நாளை குறித்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுது லூக்கா 3:1 வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திபேரியு ராயன், இங்கே இருந்த ராயன் பேர் திபேரியு. அவர் பிறக்கும் போதே இருந்தது அகஸ்து. 30 வருஷத்தில் திபேரியு ராயன், அங்கே அகஸ்து ராயன், ஒரு 30 வருடம் கழித்து திபேரியு ராயன், ராஜ்யம்பாரம் பண்ணின 15 வருஷத்தில் பொந்தியு பிளாத்து என்கிறவன் யூதாயாவுக்கு தேசாதிபதியாயிருந்த நாட்களிலே, ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாக இருந்த நாட்களிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அவனுடைய சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திரேகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாகவும், லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாகவும், அனனியாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராகவும் இருந்த காலத்தில். பாருங்கள் எவ்வளவு விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். இந்த நாட்டில் இவர் அதிபதி, இவர் அதிபதி, இந்த இடத்துல அதிபதி, இவர் இவர் வந்து தேசாதிபதி, இவர் அதிபதி தேசாதிபதி என்று சொல்லி சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கிற அந்த நாட்களிலே அங்கே யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று, சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படியா எந்த ராஜா எப்போ இருந்தது அந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே வரலாற்றிலே இயேசுவை நாம் சரியாய் எந்த நாளிலே எந்த காலத்திலே வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் சொல்லிவிடலாம். லூக்கா 23:7 வசனத்தில் அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசேமில் வந்திருந்த ஏரோதினிடத்திற்கும் அவனை அனுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்தார், அங்கே ஏரோது இருந்தார் அப்படிங்கிறது நான் மீண்டுமாய் அந்த லூக்கா சுவிசேஷம் 23:3 அது 33 வருஷத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். 1வது குறிப்பு அது இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது உள்ளது. லூக்கா 3:1 வசனம் அது இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கிற காலத்தில் உள்ளது. லூக்கா 23:7 வசனம் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே, அவர் சிறையில் சிலுவையில் அடைக்கப்படுகிற அந்த நாளிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் அவர் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் எந்த நாட்களிலே அவர் இருந்தார் என்பது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே வரலாற்றிலே இயேசு வரலாற்றை இரண்டாக பிரித்தார் என்று சொல்லி சொல்லுவது அது எவ்வளவு தூரத்திற்கு நமக்கு பிரயோஜனம் என்று சொல்லி பார்ப்போமானால், அது இந்த பூமியில் வாழ்ந்த ராஜாக்களில் எந்த நாட்களிலே அவர் இருந்தார். அவர் முதலாவது அகஸ்து ராயன் காலங்களிலே அவர் பிறந்தார். திபேரியு ராயன் காலத்தில்
அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்படி அவர் அந்த நாட்களிலே அவர் கடைசியாக அந்த 3.5 வருடங்கள் முடிந்ததற்கு பின்பாக அவர் மரித்தார். அப்பொழுது பொந்தியு பிலாத்து யூதாவின் அதிபதியாய் இருந்தார், ஏரோது கலிலேயாவின் அதிபதியாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த நாட்களில்தான் இயேசு வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ளலாம். இதே போல அநேக வரலாற்று புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததையும் அவர் வாழ்ந்த நாட்களையும் குறித்து வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே நாட்களை வைத்து அங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அநேக வரலாற்று வல்லுநர் வரலாறை எழுதுகிறவர்கள் முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே வாழ்ந்த, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த அந்த நாட்களிலேயே வாழ்ந்த வரலாற்று அறிஞர்கள் எழுதின புஸ்தகங்களில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்து என்பதும் அவர் யாக்கோபுக்கு சகோதரன் என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறந்தார் என்பது நிச்சயம். ஹாலலுயா. அவர் நமக்காக மரித்தார் என்பதும் நிச்சயம். ஹாலலுயா. அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார் என்பதும் நிச்சயமான ஒரு காரியமாயிருக்கிறதே. ஹாலலுயா. நாம் வேதத்தில் அவர் எதற்காக மரித்தார் என்று சொல்லி சொன்னார், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரே காரணத்திற்காக மரித்தார். அவரை மறிக்கிற அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம், வேற எந்த காரணமும் அவங்களுக்கு சரியான காரணமா தெரியல. இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அன்றைக்கு யூதர்கள் அவருடைய பிரதான ஆசாரியராக இருந்த அனனியா காய்பா என்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாலலுயா அவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர் சிலுவையில் அறையும் பொழுதும் கூட அவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி அவர் அறையப்பட்டார். ஹாலலுயா. இன்றைக்கும் அதேதான் பிரச்சனை. அப்போஸ்தலர் 17:7 அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசுதான் ராஜா அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணினபடியினாலே அவர்களுக்கு பிரச்சனை. ஹாலலுயா. எனவே இன்றைக்கும் நாம் இயேசுதான் ராஜா என்று சொல்லி சொல்லும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாய் இந்த பூமியிலே காணப்படுகிறது. ஹாலலுயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவும் ஒரு ராஜா என்று சொல்லி சொன்னால் இந்த பூமியில் ஒருத்தரும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஹாலலுயா. இயேசு தான் ராஜா, அவரே ராஜாதி ராஜா, அவரை தவிர வேறு ஒரு ராஜா இல்லை, அவர் மாத்திரமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை இந்த பூமியில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதிகளாய் மாறுகிறார்கள். ஹாலலுயா. தேவனுடைய பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விரோதியாய் மாறுவதற்கு காரணம் நாம் இயேசுவை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே. ஹாலலுயா. இப்படிப்பட்ட அவர் மரணத்திற்கு காரணமாய் இருந்ததும் அந்த இயேசு என்று சொல்லி, அவர் ராஜா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு நமக்காக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேக காரியங்களை நமக்காக செய்து முடித்து விட்டார். இனிமே அதை திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல அவர் பாவங்களுக்காக நமக்காக ஒரே தரம் மரித்தார், நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வைத்தார், நமக்காக அவர் பிதாவினுடைய சித்தம் செய்து முடித்தார். அவர் சித்தம் தேவன் சொன்ன காரியங்கள் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டார். அது எப்பொழுது நடந்தது? சிலுவையிலே நடந்தது. சிலுவை நாம் அநேக நேரங்களில் நினைப்போம் அது தோல்வி என்று சொல்லி, ஆனால் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நிரூபித்ததே அந்த சிலுவையில்தான். மரணத்தை வைத்து பயம் காட்டி ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் மீண்டும் உயிரோடு எழுந்து வருவோம் என்று சொல்லி அதை உண்டாக்கினதே அந்த சிலுவைதான். கொலோசியர் 2:14-15 வாசிக்கிறோம், சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தில் பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகிற ஒரு காரியம். இதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் சிலுவையினாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது.
எனவேதான் இந்த காலத்தை விசேஷமான காலம். அது புரஜாதியாரிய நமக்கு கூட, நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற ஒரு காலம். தேவன் என்னை நிச்சயமாய் பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார் என்று சொல்லி நிச்சயத்தை உண்டாக்குகிற காலம். தேவன் தம்முடைய ஆவியை நமக்காய் கொடுக்கிற காலம். எல்லா மாமிசமானவர்கள் மேலும் அவர் தேவனுடைய ஆவியை கொடுக்கிற காலம். இன்னும் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு பாவமில்லாத காலத்தில் கூட முடியலை. ஆனால் இன்றைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கான வழி எல்லாருக்கும் திறந்திருக்கிறது. எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்கள்லாம் வர முடியாது என்று சொல்லி சொல்லாதபடிக்கு எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசுவை போல மாறுகிற இந்த ஒரு பாக்கியம், அவர் இருக்கிற இடத்திலேயே வாழ்கிற ஒரு பாக்கியம், அது இந்த கிருபையின் காலத்தில் உள்ள மக்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மையாய் கொடுப்பார். பரிசுத்த ஆவியை தருவார். அவர் நாளை நமக்கு கிடைக்கிற நன்மைகள் இந்த கிருபையின் காலத்தில் ஏராளமாக இருக்கிறது. அநேக நினைப்பார்கள் கிருபையின் காலம் ரொம்ப கஷ்டம். இல்லை அருமையான பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தில் காலத்தில் இருந்தவங்கள்லாம் கிருபையின் காலம் என்னைக்கு வரும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. நாம் வருகிற நாட்களிலே இந்த கிருபையின் காலத்தின் மேன்மையை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் இந்த கிருபையின் காலத்தை குறித்து கற்றுக்கொள்கிற இந்த காரியத்தை நாம் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.